பிரைஸ்லார்ட் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீத்திடன் கொள் என்கிற இந்த அத்தியாயத்தின் மூலமாய் தெய்வ ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருகிறதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தேவன் தாமே தம்முடைய வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கிருபையாக கர்த்தர் நடத்துவாராக. தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடியதான வார்த்தை என்னவென்றால், இனி அவர் தாமதிப்பதில்லை. எதற்கு அவர் தாமதிப்பதில்லை என்று சொல்லும் பொழுது, எசேக்கியேலுக்கு எழுதினதான தீர்க்க தரிசன புஸ்தகம் 12:28 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆம் தெய்வ ஜனமே, தெய்வ பிள்ளைகளே, என் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் இனி தாமதிப்பதில்லை. தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு கூட பேசி இருக்கிறதான பல சூழ்நிலைகளில் இன்னும் நிறைவேற்றப்படாத அநேக காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு. நிறைவேற்றப்படாத அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அது நிமித்தமாய் அநேக நேரங்களிலே கவலையோடு கூட நாம் இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் கொடுத்த வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை, இனி தாமதிப்பதில்லை. இவஜனமே, நூற்றுக்கு அதிபதி ஆண்டவராகி இயேசுவின் இடத்திலே அவன் வந்து கேட்கிற ஒரு வார்த்தை, என்னுடைய வேலைக்காரன் மிகவும் வேதனையோடு கூட அவன் இருக்கிறான், கொடும் வேதனையை அவன் அனுபவிக்கிறான். அவரிடத்தில் அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். பொழுது இயேசுவை நோக்கி அவன் கேட்கிற ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை போதும், என் வேலைக்காரன் அவன் சுஸ்தமாவான். ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய வாயை திறந்து அவர் பேசினதான வார்த்தை, அவன் சுஸ்தமாக்கப்பட்டான் என்று சொன்ன மாத்திரத்திலே இந்த வசனம் அழகாய் சொல்லும், அந்நேரமே அவன் சுஸ்தமானான். அந்நேரமே அவன் சுஸ்தமானான். ஏனென்றால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டதான அந்த வார்த்தை தாமதிக்காதபடிக்கு உடனடியாக அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்தது. ஆம் தெய்வ ஜனமே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறதான வார்த்தை, இனி அது தாமதிப்பதில்லை. ஆனால் அங்கே ஒன்று இருந்தது. ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலர்களுக்குள்ளாகவும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே. நூற்றுக்கு அதிபதிக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் காணப்பட்டது. உங்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட விசுவாசம் உண்டா? ஆண்டவர் சொல்லுகிறார், இனி தாமதிப்பதில்லை. அந்த விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நீ வந்து கேட்கும் பொழுது, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது வார்த்தை சொல்லுகிறது, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன வார்த்தையை கொடுத்தாரோ இனி தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாய் நிறைவேறும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கிருபையா நடத்துங்கப்பா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளில் ஒன்றும் தாமதிக்காது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே. ஒன்றும் தாமதியாதபடி ஆச்சரியமாக கிருபையாக நடத்தி செல்லுவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், வார்த்தைகளை நிறைவேற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தெய்வஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் என்ன வார்த்தைகளை கொடுத்தாரோ அவைகள் இனி தாமதிப்பதில்லை, அது சீக்கிரத்தில் நிறைவேற கர்த்தர் உதவி செய்வார். காட் பிளஸ் யூ.